நான் உங்கள் ஜெய். நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா பாகா பார்டர் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். இந்த கிட்ட நெருங்கி போயிட்டோம். பாகா பார்டர் உள்ள விசேஷங்களை காமிக்கிறேன். நல்ல வீடியோவா இருக்கும் இன்னைக்கு, வாங்க பாக்கலாம். நாங்க ஹரியானால இருந்து வந்துட்டு இருக்கோம். ஹரியானா பஞ்சாப் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் நாங்க டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கோம். ஃபுல்லா இந்த நிலம் தான், இந்த கண்ணு கிட்டத தூரம் வரைக்கும் இந்த கோதுமை தான் விவசாயம் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டு சைடுமே. இது நாங்க அதுல இருந்து பறைச்சது. இந்த பச்சை, அதாவது பச்சையா இருக்கு கோதுமை, வந்து பச்சையா இருக்கு. இது விளைஞ்சு நல்ல முத்தி இதுல இருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கேன். நாங்க அதுல இருந்து ஒண்ணு பறைச்சது. நாங்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாகா எல்லைக்குள்ள அடி வந்துட்டோம். பக்கத்தில் வந்தாச்சு, 1 கிலோமீட்டர் தான். ஆனால் தேசிய கொடி தெரியுதுல்ல, அதுதான் நாங்கள் வந்துட்டோம். பார்ப்போம் உள்ளே எப்படி என்ட்ரி ஆகுதோமா என்னன்னு தெரில. நாங்கள் 2:30 வந்தாச்சு. இங்கே வாகா பார்டரில் வந்து வண்டி இது வரைக்கும் உள்ளாடி வரும். இது கவர்மெண்ட் பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ரோடு குறுக்க அடைச்சடைச்சு வச்சுருக்க இடத்துல நின்றுட்டு வண்டி உள்ளே போகாமல் சொல்லிட்டு எங்களெல்லாம் அங்கே சைடில் ப்ரைவேட் பார்க்கிங்கில் நிறுத்த வச்சுட்டானுங்க. இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. அப்போ இங்கே வந்து மிலிட்டரிட்ட அவங்க கேட்டாங்க, இங்கே பார்க்கிங் வேண்டுமே, நீங்கள் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் கேட்டேன், அப்போ நீங்கள் அவனுங்களை இப்படி ரோட்டில் அடைச்சிட்டு வண்டி போகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரியாத ஆட்கள்லாம் வந்து இப்படி பிடிச்சி வைக்கிறாங்க கேட்டதுக்கு, அது தெரியாது, நீங்கள் ப்ரைவேட்டில் அங்கே பேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. எப்படின்னு தெரியல, இது ஒரு லாஜிக்கலாமே இருக்குது. அவனை ரோட்டில் நட் ரோட்டில் நின்று போகாதுனு சொல்லிட்டு அங்கே அடைச்சி வச்சிருக்குது, எப்படின்னு தெரில. அந்த அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த கார் பார்க்கிங்கில் தாண்டி இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. முன்னாடி போனால் அங்கே தெரிந்து பாருங்கள், அங்கே தான் என்ட்ரன்ஸு. ஃப்ரீ தான், அங்கே எது காசு எதுவும் கிடையாதான். அந்த கார் பார்க்கிங் அங்கே வந்த அப்புறம் இங்கே தெரியுது வந்து வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இது எல்லாமே. நம்ம உள்ளே போக வேண்டியது இந்த இருக்குது பாருங்கள். இதுவாக்கில் உள்ளாடி போவாங்க. 3:30 அப்புறம் தான் உள்ளாடி விடுவாங்களாம். இதுக்குள்ளாடி இப்படி தான் கடைசியில் வரிசையாக விடுறாங்க. கரெக்டாக 3:30 ஆனதும் எல்லோரும் உள்ளே விடுறாங்க. லேடிஸுக்கு தனியாக விடுறாங்க, ஜென்ஸுக்கு தனியாக ரெண்டு லைன் விடுறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நாங்கள் செக் பாயிண்ட் பக்கத்தில் இப்போ தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் செக் பாயிண்ட் முடிஞ்சு எல்லாமே செக் பண்ணிட்டு முடிஞ்சிட்டு இப்போ உள்ளாடி விடுறாங்க. உள்ளாடி போயிட்டுருக்கோம். நம்ம கூட இங்கே மேலே பறக்குது பாருங்கள். இங்கே பாகிஸ்தான் தெரியுது. இங்கே கொடி மரத்துக்கிட்ட தான் இருக்கிறோம் பாருங்கள். செம்மையாக பறந்துட்டுருக்கு பெரிய கொடி. நம்ம இந்தியா கேட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இது இந்தியா கேட்டு, இதுக்கு அந்த பக்கம் தான் அங்கே தெரியுது உள்ளாடி பாகிஸ்தானுடையது. அங்கே பார்க்கலாம் மேலாம். அதான் அந்த பார்டர் கேட்டு, எனக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான், இங்கே இந்தியா. பாகிஸ்தான் மக்கள் உட்கார இடம் அது. அது வந்து பாகிஸ்தான் போகிறதுக்காக விசா எடுத்து போகிறாங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறதுக்காக அங்கே மக்கள் நிற்கிறாங்கள். அதில் ஒரு பொண்ணு, ஒரு ஆணும் அவங்க ப்ரீஃப்கேஸ் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து உள்ள மிலிட்ரி பிஎஸ்எஃப் வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே பாகிஸ்தான் இதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அங்கேயே அவங்க செக் பண்ணிவிட்டு தான் உள்ளாடி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கேட்டை அடைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம கேலரி, நம்ம இந்தியன் கேலரி. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த பாகிஸ்தான் மக்கள் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க அங்கே அந்த கேலரியில் உட்கார்றதுக்கு. அவங்க நிழல் பார்த்து ஒரு சைடில் போய் உட்கார்றாங்க. செம வெயில் இங்கே. அந்த கேலரியில் போகிறதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போகிறாங்களா, தெரியாமல் போச்சு, வட போச்சு. தொடக்கமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பார்க்க வந்திருக்க பெண்களை கூப்பிடுறாங்க. அது மார்ச் வாட்ச் நடக்கிற இடத்துல கூப்பிட்டுட்டு அங்கே நடுக்க ஒரு கயிறு கட்டியிருக்கிறாங்க. அது வரைக்கும் வரிசையை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அது வரையும் போயிட்டு சுற்றிட்டு வர்ற மாதிரி கையில் கொடியை கொடுத்துட்டு சுற்றிட்டு வர்றாங்க. அவங்க அந்த மியூசிக் போட்டுட்டு அந்த கொடியை அசைச்சிட்டு அந்த மக்கள் போயிட்டு அப்படியே ரேலி மாதிரி வரிசையாக போயிட்டு வந்து திரும்ப ஒரு 4-5 பேர் விடுறாங்க. அவங்க வந்து அடுத்த வரிசையில் இருக்கிறவங்க கையில் கொடுக்குறாங்க. அதை அப்படியே சுற்றி இருக்க மக்களை வந்து உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. வந்து ஏன்னா கொடி இறக்குறதுக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் மக்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துட்டு இருக்கு அதை பார்க்குறதுக்கு. அது முடிஞ்சதும்
என்ன பண்ணுறாங்க, பாட்டு போட்டு ஒரு உற்சாகமான பாட்டை போட்டு அந்த பெண்களை வந்து, அது மட்டும் இல்லை இன்னும் ஆர்வமுள்ள பெண்கள் உள்ளாடி வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அதுவும் அந்த பாகிஸ்தான் மக்களை பார்த்து அந்த பக்கம் மட்டும் நின்றுட்டு ஆடிட்டே இருக்கிறாங்க. அது பெண்களையும் உற்சாகப்படுத்துகிறாங்க, பார்வையாளர்கிட்ட வந்திருக்க நம்மளையும் உற்சாகப்படுத்துகிறாங்க எல்லோரும் சேர்ந்து. இது எல்லாமே நடத்துகிறது வந்து ஃபார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்எஃப் சொல்லிட்டு துணை இராணுவம், அதில் பெண் இராணுவம் இது அவங்க வந்து அணிவகுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்க இதே அவங்க தான் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு நடுக்க நடு கொடியை சிச்சுட்டு அப்படி போகிறாங்க. இதுக்கு எல்லாமே மியூசிக் போடுறாங்க. ஆக்சுவலாக மியூசிக் வந்து லெஸ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு சின்னதாக கேட்கும். காரணம் என்னென்னா நம்ம யூடியூப் அது வந்து காப்பிரைட் வரும், அதனால தான் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப உற்சாகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெண்கள் அணி முடிஞ்சதும் அடுத்தது வர்றாங்க இராணுவ ஆண்கள். இது அப்படியே கம்பீரமாக நடந்து போகும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் வந்து மெயினாக பண்ணிட்டுருக்குறா பாருங்க, அவர் தான் மக்களை ஃபுல்லாகவே உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தாங்க இருக்குது ஒவ்வொரு காட்சிகளும் அருமையாக இருக்கும். என்னென்னா இவங்க தான் போயிட்டு கொடி இறக்குறதும், அங்கே போயிட்டு அங்கே உள்ள இராணுவ வீரர்கள் இவங்களுக்கு அது மோதுற மாதிரி சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க நல்லா இருக்கும். வரிசையை பார்ப்போம், நிறைய பேசலை.
நம்ம இந்திய ராணுவம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே இது பாகிஸ்தான் ராணுவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கேட்டு ஓப்பன் பண்ணதும் அவங்க அந்த ஆக்ஷன் எல்லாம் பாருங்கள், அடிக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது என்ன சொல்கிறது, பார்க்க நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இது பார்த்துட்டே இருங்க எப்படி இருக்கும். இதில் இங்கே ஒவ்வொரு தனித்தனியாட்டும் சேர்ந்தும் ஒரு விதமான ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பா உங்களுக்கு நோட் பண்ணுறீங்களா, பா அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா. அடுத்தது கொடியிறக்க சீன் நடக்க போகுது பாருங்க. இங்கிருந்து ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்கிறாங்க. அது நம்மளை உற்சாகப்படுத்துகிற மட்டும் நமக்கே அது ஒரு வெறியாக ட்ரிம்மல் சத்தம் போட்டு சொல்லிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அதை உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க. கொடி இறக்கி முடித்ததும் அதை கொண்டு போய்ட்டுருக்க அது அதுவே ஒரு நல்ல ஸ்டைலாக கொண்டு போகிறாங்க. அணிவகுத்து போகிறது
கொடியை கொண்டு போகிறப்போ இங்கே கேட்டு அடைக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி திரும்ப அதே மாதிரி ஆக்சல்லாம் பண்ணிவிட்டு கை கொடுத்துட்டு வருவாங்க. கை கொடுத்துட்டு தான் அந்த கேட்டு அடைக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இப்போ அடி நடக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த காட்சிகள் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. உங்க கருத்தை சொல்லுங்க இதுல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.